வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அது செய்கிறதுக்கு மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாவு ஒரு கப் அரிசி மாவு, கால் கப் உளுந்த மாவு சேர்த்து வறுக்கிறேன். அரிசி மாவு நீங்கள் அரிசியை வீட்டில் கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம். உளுந்த வறுத்துட்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் திரும்ப வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை ஆற வச்சு இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பேஸ்ட்டு, கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய் சேர்க்கலைன்னா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஊற வச்ச கடலை பருப்பு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை, வறுத்த கடலை, அதை கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கடலை பிடிக்கலைன்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ மாவை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ பிசைஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உருட்டியாச்சு. இப்போ இதை நீங்கள் கையிலேயே வச்சு தட்டலாம். இலை இருந்துச்சுன்னா வாழை இலை அதில் வச்சு தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதில் வச்சும் செய்யலாம். ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு இந்த மாதிரி அழுத்தினோன்னா கரெக்டாக அது ரவுண்டாக வந்துடும். ஒரே மாதிரியும் இருக்கும். சீக்கிரம் வேலை முடியும். கையில் செய்கிறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக முடியும். கையில் செய்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி தான் கையால் செய்யணும். இப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு உள்ளே போட்டிங்கன்னா மேலே வந்துடும். இப்படி மேலே வர வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சு பொறிச்சு எடுக்கலாம். ஆனால் அதிகமாச்சும் கருகிடும். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. அதுக்காக வேகாமையும் எடுத்துடக்கூடாது. நல்லா வேகணும் கிறிஸ்பியாக. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். கலர் வரல கலர் வரலன்னு பார்த்துட்டே இருந்தோம்னா ரொம்ப கருகிடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்த பிறகு கொஞ்சம் கலர் மாறும், ஆறினத்துக்கு அப்புறம். அதனால் இது மாதிரி இருக்கும்போதே எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாம். இது நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.